கர்மயோகம் பலம் 34. இந்திரியேஷ்ய இந்திரேஷாதே ராகத்வேஷ வ்யவஸ்திதௌ தயோர்நவசம்மாஹச்சே கௌஹியஸ்ய பரிபந்தினௌ. இந்திரியஸ்ய இந்திரேஷாதே ராகத்வேஷ வ்யவஸ்திதௌ தயோர்நவசம்மாஹச்சேதௌ கௌஹியஸ்ய பரிபந்தினௌ. இந்திரியஸ்ய குலங்களி இந்திரியஷாத்தே குலம் விஷயங்களி ராக பற்று துவேஷோ வெறுப்பிலும் வேவஸ்திதோ கட்டுப்பாட்டில் உட்பட்டுத்தப்பட்டு தயோ அவற்றில் நான் என்றுமில்லை வசம் கட்டுப்பாடு ஆகச்சே ஒருவன் வர வேண்டும் அவைகள் தீ நிச்சயமாக இருக்கின்றன அஸ்ய அவனது பரிபந்தினோ தடைக்கற்களாக. மொழிபெயர்ப்பு மொழியின் சில பார்த்துச்சாய் உடல் உடையவர்களால் புலன் விஷயங்களின் வெறுப்பும் வெறுப்பும் உணரப்படவே செய்கின்றன. ஆனால் புலன்கள் அவற்றின் விஷயங்கள் இவற்றிற்கு ஒருவன் அடிமையாகவும் கூடாது. ஏனெனில் தன்னுணர்வு பாதையில் இவை தடைக்கற்களே ஆகும். கிருஷ்ணவர்வில் இருப்பவர்கள் ஜட புல முயற்சியில் ஈடுபட இயற்கையாகவே விருப்பமற்றவராக இருக்கின்றனர். ஆனால் அத்தகைய உணர்வில்லாதோர் சாஸ்திரங்களின் சட்டத்திட்டங்களை பின்பற்றவே வேண்டும். கட்டுப்பாடற்ற புலனுகட்சியே ஜடச்சிறைக்கு காரணம். ஆனால் சாஸ்திரங்களின் சட்டத்திட்டங்களை பின்பற்றுபவன் புலன் விஷயங்களில் சிக்குவதில்லை. உதாரணமாக கலவி இன்பம் கட்டுண்ட ஆத்மாவிற்கு தேவையான ஒன்று என்பதால் திருமண உறவின் அத்தாட்சியின் கீழ் காமசுகம் அனுமதிக்கப்படுகின்றது. உதாரணமாக சாஸ்திர கட்டளைகளின்படி மனைவி தவிர வேறு எந்த பெண்ணுடனும் கலவி உறவு கொள்வது தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. மற்ற பெண்களை எல்லாம் தாயாக பாவிக்க வேண்டும். ஆயினும் இக்கட்டளைகளின் கூட பிற பெண்ணீருடன் உடல் உறவுகளில் மனிதனுக்கு இச்சை இருக்கின்றது. இத்தகைய இயல்புகள் வேறறுக்கப்பட வேண்டும். இல்லையே தன்னுணர்வு பாதையில் இவை தடைக்கற்களாகிவிடும். ஜட உடல் இருக்கும் வரை அதன் தேவைகள் அனுமதிக்கப்படுகின்றன. ஆனால் சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டே அவற்றை அனுபவிக்க வேண்டும். இருப்பினும் இத்தகைய அனுமதியின் கட்டுப்பாட்டை நாம் சார்ந்திருக்கக்கூடாது. பற்றற்று ஒருவன் இந்த சட்டத்திட்டங்களை பின்பற்றுதல் வேண்டும். ராஜபாட்டையிலும் கூட விபத்து நேர வாய்ப்புகள் இருப்பது போலவே சாஸ்திரவதிகளின் கீழான புலன்கட்சியும் கூட ஒருவனை வீணடிக்கலாம். எவ்வளவு கவனமாக பாதுகாக்கப்பட்ட வீதிகளிலும் அபாயம் இருக்காது என்று எவரும் உறுதி கூற முடியாது. ஜட உறவின் காரணமாக புலவின்பம் முதல் மாவல் மிக நீண்ட காலமாக இருந்து வருகின்றது அல்லவா? எனவே சட்டத்திட்டத்திற்கு உட்பட்ட புலவின்பமும் ஒருவனை நிலைவரச் செய்யும் வாய்ப்புகள் மிக உள்ளன. எனவே விதிகளுக்கு உட்பட்ட புலம்புவதற்கான பற்றும் எவ்வாறேனும் தவிர்க்கப்பட வேண்டியது. ஆனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய 51 ஈடுபட்டவனின் செயல்களோ எல்லா விதமான புலனின்ப செயல்களிலும் ஒருவனை பற்றற செய்கின்றன. எனவே வாணி எந்நிலையிலும் கிருஷ்ணனிலிருந்து விலகி நிற்க ஒருவன் எண்ணவே கூடாது. எல்லா விதமான புலன்பற்றுக்களிலும் விடுபடுவதன் முழு நோக்கமே கிருஷ்ண உணர்வு நிலையில் அமைவதுதான். மொழிபெற்று உடல் உடையவர்களால் புலன் விஷயங்களின்பால் விருப்பம் வெறுப்பும் உணரப்படவே செய்கின்றன. ஆனால் புலன்கள் அவற்றின் விஷயங்கள் இவற்றிற்கு ஒருவன் அடிமையாகக்கூடாது. ஏனெனில் தன்னுணர்வு பாதையில் இவை தடைக்கற்களேயாம். நமோ விஷ்ணுபதாய கிருஷ்ணாய முதலே சுமதே பக்தி வேதாந்த சுவாமி நாமினே நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சுண்யவாணி பாஷ.
அவனுக்கு தடை கற்களார் நிச்சயமா இந்த புலனின்பத்தில் வந்து புலங்கள் ஓடும்போது அவனோட முன்னேற்றம் வந்து தடப்படும் சொல்ற. இதுக்கு ஏகப்பட்ட உதாரணங்கள் புலன் விஷயங்கள் வந்து எல்லாருக்கும் அனுபவிக்கணும்னு ஆசை. நம்ம எல்லாரும் பூமிக்கு வந்தது புலன்களை அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்ட நாடுனா அந்த பூமியில பறவை இருக்கு. ரெண்டு வகையான பறவை இருக்கு. ஒன்னு வந்து ஜீவன் முக்தா. ஜீவன் முக்தானா பக்குவப்பட்ட ஆத்மா மற்றவங்களை கடத்திக்கிறதுக்காக ஒருத்தர் ஒரு செட்டு பறவை எடுக்கிறாங்க. இன்னொரு செட்டு வந்து பந்தப்பட்ட ஆத்மான்னு சொல்றது வந்து உலக விஷயங்கள்ல உள்ள ஈடுபாடு நாடி அதை அனுபவிக்கிறதால இந்த பறவை எடுத்து வரும். அப்ப இது வந்து குவைட் நேச்சுரல், எல்லாருக்குமே ஏற்கனம். புலனின்பத்தில் மனம் போறதும் உடல் அனுபவிக்கிறதும் எல்லாருக்கும் ஏற்கனம். நம்ம எல்லாரும் பக்குவப்பட்ட ஆத்மான்ல பந்தப்பட்ட ஆத்மா. ஆனா அதே சமயம் இந்த உடம்பு வந்து அளவுக்கு அதிகமா அந்த புலனின்பத்தில் பூர்த்தி விட்டோம்னா அது வந்து பெரிய ஸ்டம்பிளிங் பிளாக்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, தடக்கல். முன்னேற முடியாத அளவுக்கு கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணிடும். அளவுக்கு அதிகமாவோ இல்ல கட்டுப்பாடு இல்லாமலோ அனுபவிக்கக்கூடிய இந்த புலனின்பம் வந்து நம்முடைய வாழ்க்கை முன்னேற்றத்தை வந்து அடியோடு அமைச்சு. கிருஷ்ணர் அந்நாடி என்ன சொல்றாரு, அதுக்கு ஒருத்தர் அடிமையாக கூடாதுன்னு சொல்றாரு. பிரபுபாத வழக்கு வரையில ரொம்ப லாஜிக்கலா கொண்டு போறாரு. முதல் நம்ம எல்லாரும் பிறவி எடுத்ததே புலனின்பம் அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்ட நாடிதான் பிறவி, பல பிறவி வருது நமக்கு. அந்த பிறவி அனுபவிக்கிற நாடி நாம வந்து அந்த புலனின்பம் அனுபவிக்கிறது நம்ம இயல்பாவே இருக்கு. ஆனா அந்த இயல்பு வந்து அளவுக்கு அதிகமாகவும் அன்கண்டிஷனலாகவும் இல்லை கட்டுப்பாடு இல்லாமலும் செயல்படும் போது நம்முடைய வாழ்க்கை முன்னேற்றம் தடப்படுது. நம்ம செய்யக்கூடிய வாழ்க்கை பயணம் வந்து இந்த ஒரு பிறவி மட்டும் கிடையாது, கோடான கோடி பிறவியில் நம்ம ஆத்மா பக்குவப்பட்டு வருது. நம்ம நினைக்கிற மாதிரி இந்த வாழ்க்கை பயணம் வந்து இந்த ஒரு பிறவியோட முடியல. பிறந்து இந்த பிறவி முடிஞ்சவனே முடிஞ்சு போகுதுன்னு நினைக்கிறதா போலீஸ்னஸ். நம்ம ஏகப்பட்ட பிறவியிலிருந்து முன்னேறி தான் இந்த மனித பிறவிக்கு வந்திருக்கோம். இந்த மனித பிறவியில இன்னும் ஃபர்தரா முன்னேறி மனித பிறவியில் இன்னும் முன்னேறி கொஞ்சம் படிப்படியா நம்ம வந்து வெளியே வர்றதுக்கு முயற்சி பண்ணணும். இந்த முன்னேற்றம் வந்து புள்ள தடப்பட்டு போகக்கூடாதுன்ற நாடி அந்த குழந்தை வந்து குழந்தைங்களில் அளவுக்கு அதிகமாகவும் கட்டுப்பாடு இல்லாமலும் ஈடுபடுத்தக்கூடாதுன்னு கிருஷ்ணன் சொல்றாரு. அதில் பிரபுபாத சொல்லக்கூடிய உதாரணம், எல்லாருக்கும் கட்டுப்படுத்தலே ரொம்ப கஷ்டமானது காமசுரம். ஏன்னா அதுதான் எல்லா ஜீவராசிலும் எந்நேரமும் எல்லா காலமும் இருக்கிறது. அந்த கட்டுப்பாடு உதாரணத்துக்கு பிரபுபாத உதாரணம்னு எடுத்துக்கிறாங்க. அதை வந்து நம்ம கட்டுப்படுத்துறக்க வேண்டி கட்டுப்பாடோடு கூடிய சுகமாக வந்து கல்யாணம் இல்லை திருமணம்னு சொல்லி அந்த ஏற்பாடு வந்து சாஸ்திரங்கள் விதிச்சிருக்கு.
கட்டுப்பாடுல திருமணம்னு சொல்லும் போது இந்த உதாரணத்துக்கு பிரபாதத்துக்கு ஒரு பலன் தான். ஏன்னா ஏன் பிரபுபாதா அதை எடுத்துட்டானா, இதுதான் கஷ்டப்படுத்துறதுக்கு கஷ்டமானது. பிரபுபாதா வந்து அமெரிக்கால போய் சொன்னப்ப, நாலு ஒழுக்க கட்டுப்பாடு சொன்னப்ப, தவறான ஒழுக்கம் அதை மட்டும் பிரபுபாதா பேசுறாங்க. பிரபுபாதா இந்த நாலு கட்டுப்பாடுல ஒன்ன மட்டும் ரிலாக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், நிறைய பேர் வருவாங்கன்னு சொல்றாங்க. பிரபுபாதா என்னன்னு கேட்டப்ப, இந்த தவறான ஒழுக்கத்தை மட்டும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க அப்படின்றாங்க. மித்த மூணு கூட ரெடின்னு சொல்றாங்க. மாமிசம் இருக்கிறது, போதை தவிர்க்கிறது, அப்புறம் சூதாட்டு, இதெல்லாம் நாங்க விட்டுறோம், காக்கட்டி முதல்ல எல்லாம் விட்டுறோம். ஆனா இந்த ஒண்ணு மட்டும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிருங்க, நிறைய உங்களுக்கு ஆள் வருவாங்களேன்னு, யாரு இதெல்லாம் கஷ்டம் முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதே நிலை இன்னைக்கு நமக்கு இருக்கு. அதுக்கான திராடி பிரபுபாதா கஷ்டப்படுத்த கஷ்டமான இந்த விஷயத்த உதாரணமா எடுத்து சொல்றாரு. காரணம் வந்து நம்ம எல்லாருக்குமே அந்த ஆசை கட்டுப்பட்ட ஆத்மாவா இருக்கிறனாடி நம்ம எல்லாருக்கும் அந்த புலனின்பம் இருக்கும். ஆனா அதை கட்டுப்படுத்த வழி தெரியாதவங்க இல்ல அளவுக்கு அதிகமா கஷ்டப்படுறவங்களுக்கு முறையா கல்யாணம்னு இருக்கு, மேரேஜ் இல்ல கல்யாணம்னு சொல்லி அதுல வந்து முறைப்படி அனுபவிச்சு வரும்போது படிப்படியா அவங்க வந்து அதுல இருந்து வெளியே வர முடியும். நோக்கம் வந்து கல்யாணம்னா எட்டனால அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது, படிப்படியா அதுல இருந்து வெளியே வரணும். அது வந்து கிரகஸ்தான் பேர். கிரகஸ்தானா இல்லறம்னு தமிழ்ல சொல்றோம். அறம்னா ஒழுக்கம், இல்லைன்னா வீடு. வீட்டுல ஒழுக்கமா வாழக்கூடிய வாழ்க்கை இல்லறம்னு பேர். இந்த வாழ்க்கை வந்து நம்மளை படிப்படியா பக்குவப்படுத்தி நம்ம வயது முன்னேறல, மனமும் பக்குவப்பட ஆன்மீகத்திலே முன்னேற படிப்படியா அதுல இருந்து விலகும், உடம்பும் மனசும் விலகி வரணும். அப்ப வயதும் தளரையில பகவான்ற மனுஷன் போக விடுதலை பெற்று வெளியே வரும். அதுதான் இயற்கையான டெவலப்மெண்ட். அதுக்காக வேண்டி கிரகஸ்தா இல்ல இல்லறம் இல்ல மன வாழ்க்கைன்னு சொல்லியிருக்கு. அந்த மன வாழ்க்கையிலும் ஆயிரக்கணக்கான கட்டுப்பாடுகள் இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பல தடவை, இதை சொன்னா யாருமே கல்யாணம் பண்ண முடியாது. பிரபுபாதா கூட சொல்றாரு, பிரபுபாதா சொன்னா இந்த மாதிரி எவ்வளவு கட்டுப்பாடு இருக்கணும், பிரபுபாதா இதோட பெட்டர் கல்யாணம் பண்ணாமலே இருந்துடலாம்னு சொல்றான். அதான் நல்லதுன்னு பிரபுபாதா சொல்றாரு. ஏன்னா கல்யாண வாழ்க்கைன்னு நினைச்சா நம்ம நினைக்கிற மாதிரி மனம் போன வாழ்க்கை கிடையாது. 100% ஃப்ரீடம்னு நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது, ஏகப்பட்ட கட்டுப்பாடு. இந்த குடும்ப வாழ்க்கையில போறதுக்கு முன்னாடி எனக்கு என்னோட குருமராஜ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40-50 கொஸ்டின் கொடுத்தாரு. அந்த 50 கொஸ்டின் அவ்வளவு படித்து பார்த்தா யாரும் வந்து குடும்ப வாழ்க்கையில போறதுக்கே தயக்கமா இருக்கும். அந்த மாதிரி ஏன்னா அவ்வளவு கட்டுப்பாடு, பிராக்டிக்கலா கஷ்டமானது. ஆனா அந்த கட்டுப்பாடு வந்து நம்ம முடியலைனாலும் படிப்படியா பகவான்ட சரணடைஞ்சு பக்தியில வரும்போது அந்த கட்டுப்பாடு கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு வர, அட்லீஸ்ட் வாழ்க்கையோட இன்னைக்கு காலையில சொன்ன மாதிரி வாழ்க்கை இறுதிக்குள்ளையாவது அது என்ன பிராக் சரீர உமோச்சனார், இந்த சரீரத்தை விடுறதுக்கு முன்னாடியாவது இந்த வேகத்துல இருந்து கொஞ்சம் கட்டுப்பட முடியும். காம குரோத உத்பவ வேகம், இதுல இருந்து விடுபட முடியும். இந்த பக்தியில படிப்படியா பிராக்டிஸ் பண்ணி வரும்போது இதுல இருந்து விடுபட முடியும். அதுக்கானதுனாடி ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயத்த பிரபுபாதா எக்ஸாம்பிள் எடுத்து சொல்லியிருக்காரு. நம்ம வாழ்க்கையில வந்து ரொம்ப கட்டுப்பட்ட கஷ்டமான காமக்ரோத உத்பவ வேகமும் கூட இந்த குடும்ப வாழ்க்கையில கட்டுப்பாடோட கணவனும் மனைவியும் பகவானுக்கு சேவை செய்யறதுக்காக வேண்டி ரெண்டு பேரும் குடும்ப வாழ்க்கை நடத்தி அதுல வந்து பக்தியோட குழந்தைகளை பெற்று அந்த குழந்தைகளும் பக்தர்களை வளர்த்து அவங்க வந்து ஒரு பக்தர்களை உருவாக்கி குடும்ப வாழ்க்கையை வந்து பக்தியோட நடத்தும்போது ரெண்டு பேர் வாழ்க்கையிலையும் படிப்படியா பக்குவமடைய மனமும் உடலும் பக்குவப்படாது. வாழ்க்கையோட இறுதி நுழைகிறதுக்கு முன்னாடி பிராக் எமோஷனா இருக்கு. அதுக்கு முன்னாடி காமக்ரோத உட்ப வேகம் இதுல இருந்து விடுபட முடியும்னு சொல்றாரு. இல்லைன்னா ரொம்ப கஷ்டமானது. ஒண்ணு வந்து சுத்து வரது கார்ட்லைன், ஒண்ணு மெயின் லைன். நம்ம மெட்டாஸ் பல ரூட் சொல்லுவாங்க, கார்ட்லைன் தான் நேர விழுப்புரம் உத்தாச்சலம் போறது, மெயின் லைன் தான் இங்கே தஞ்சாவூர் சுத்தி போறது. அது மாதிரி இந்த குடும்ப வாழ்க்கைன்றது கொஞ்சம் மெயின் லைன் சுத்தி போறது. பிரம்மச்சாரியில இருந்து நேரா கட்டுப்பாடோட போறது இந்த லைன் மெயின் லைன், சாரி காய கார்ட்லைன், கார்ட்லைன் அந்த குறுக்க பாதை சட்டுன்னு போயிடலாம். அந்த மாதிரி ரெண்டு பாதையும் இருக்கு. கட்டுப்பட்ட ஜீவன்கள் நேரா போய்க்கலாம், கார்ட்லைன்ல போய்க்கலாம். கட்டுப்படாத ஜீவன்கள் கொஞ்சம் ரொம்ப மெயின் லைன்ல கொஞ்சம் சுத்தி குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் இருந்து சுத்தி ஒரே ஜாயின்ல தான் போய் சேரும். திருப்பி எங்க போய் சேருது? விருத்தாச்சல சேர்ந்தா எங்க சேருது? விழுப்புரத்துலயா? விழுப்புரத்துல போய் சேருது ரெண்டு லைனும். அதே மாதிரி ரெண்டு ஆசிரமம் ஒன்னா போய் கடைசியில சன்னியாசத்துலதான் போய் முடியணும். குடும்ப வாழ்க்கை முடியறதுக்கு முன்னாடி பிராக் சரீர விமோசனம்
இந்த உடம்பு விடுறதுக்கு முன்னாடி எல்லா ஜீவனும் பக்குவப்பட்டு ஒரே ஸ்டேஜில் போகணும். ஒரு ஸ்டேஜும் கொஞ்சம் பழைய ஆசை பாசம்லாம் இருந்தது, கொஞ்சம் அனுபவிச்சுக்கவான்னு சுற்றி வர சொல்கிறாரு. கொஞ்சம் எனக்கு தெம்பு இருக்குது, நான் நேரம் விட்டுறலான்றது ஜீவனை இப்படி நேராக போக்க போகணும்னு சொல்கிறாரு. ரெண்டு ஜீவனுக்கு டெஸ்டினேஷன் ஒன்று தான், போய் சேர வேண்டிய இடம் ஒரே இடத்துல ஜாயின் பண்ணி ஒன்றா போய் பகவான்கிட்ட போய் சென்னை போய் சேர்ற மாதிரி தான், ரெண்டு ட்ரெயினும் சென்னை தான் போகுது. அதனால அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலையும் குடும்ப வாழ்க்கைன்றது கொஞ்சம் ரிலாக்ஸ்டு லைஃப்பு, அதே சமயத்தில் கண்டிஷன் லைஃப் அன்கண்டிஷன் நினைக்கக்கூடாது. அதான் குடும்ப வாழ்க்கைனா மனம் போன வாழ்க்கைன்னு சொல்லக்கூடாது. ஒருத்தர் குருமராஜ் வந்து பெங்களூரில் அப்போ 1990 அப்போ வந்து ஒருத்தரை வந்து கோயில் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒரு டிவோடி கல்யாணம் பண்ணியிருந்தார். அவர் உட்காந்து ஃப்ரீயாக ஒரு 10-15 மாதாஜியோட பேசிட்டு இருந்தார். குருமராஜ் வர கல்யாணம் பண்ணவனே எல்லாம் ஃப்ரீடம்னு நினைக்கிறாரு, எதுலேயும் ரூல்ஸே இல்லைன்னு நினைக்கிறாரு. கல்யாணம் பண்ணப்போது தான் ரூல்ஸ் அதிகம், நீச்சல் தெரியாதவனுக்கு பிரச்சனை கம்மி, நீச்சல் தெரிஞ்சவனுக்கு தான் பிரச்சனை அதிகம். ஏன்னா தப்பு செய்கிறவங்க வந்து எல்லாரும் நம்ம தப்பு பண்ண மாட்டோம்னு அர்த்தம் கிடையாது, எல்லாருக்கும் எந்த சூழ்நிலையிலையும் நாளைக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அதனாடி கட்டுப்பாடான வாழ்க்கை வந்து இந்த ஸ்டம்பிளிங் பிளாக் தடைக்கல்லு நாட்டிடும். தடைக்கல் இல்லைன்னா முழுந்துச்சுன்னா பெரிய பாறாங்கல்ல மாதிரி பாதையில் துருக்கம் வந்தா நகர்த்த முடியாது. அதே மாதிரி குழந்தை விஷயத்தில் மனம் அடிமையாடிச்சு, அதே பிரபாதம் சொல்றது தவறான உறவு, தவறான உறவு வந்து மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருச்சுன்னா அதுலேருந்து விடுபட எத்தனையோ கோடி பிறகு இருக்கணும். அந்த வாசனை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் இம்ப்ரெஷனாக மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிடும். மனம் வந்து பக்குவப்படாத நிலையில் அந்த பிளாக் ஆகிடும். பிளாக்னா பெரிய பாறாங்கல் வந்து உழுதுனா மனசில் உணர்ந்துடும். மனசில் ஒரு விஷயம் நமக்கு தவறான விஷயம் ஈடுபட்டாச்சுன்னா மன சிந்தனை சிந்தனை எல்லாம் சீரழிஞ்சு வாழ்க்கையில் எதுவுமே முன்னேற முடியாதபடி எத்தனையோ பெரிய பெரிய விஷயங்கள் பெரிய பக்குவப்பட்ட ஆத்மாக்கள்லாம் நலி வந்திருக்காங்க. எல்லாருக்கும் தெரியும் ஜூலியஸ் சீசர் கதை, எவ்வளோ பெரிய அதிகம் கட்டுப்பட்ட முடியாதுதானே அந்த ஜூலியஸ் சீசர் வந்தார். அதே மாதிரி படிப்புலையும் சரி இதுலேயும் சரி எத்தனையோ நான் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டாக்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் ரெகுலராக கேம்ப் வந்தேன்னா அதில் வந்து 10-20 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே ப்ளஸ் டூவில் நாங்கள் அவுட்டே ஆனாலும் சொன்னாங்க. ஏன் அவுட் ஆனாலும் டியூஷனுக்கு போனால் டியூஷன் போன இடத்துக்கு அவுட் ஆகிட்டோம்னு சொன்னாங்க. அப்போ தான் எனக்கு தெரிஞ்ச டியூஷன் இவ்வளோ விசேஷமான இடம்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லாரும் இந்த டியூஷன் போகிற இடம் காலேஜில் இந்த ஃபஸ்ட் இயர் அப்புறம் எப்படியோ வாழ்க்கையை டிப்ரெஸ் ஆகி ரொம்ப அந்த பையன் வந்து கவுன்சிலிங் பண்ணுவாங்க. கவுன்சிலிங் கேட்குறப்ப என்னட்டா நம்ம சொல்லி கஷ்டப்பட்டு அப்புறம் திருப்பி மனசை திடம் பண்ணி திருப்பி படித்து இந்த காலேஜ் சேர்ந்துருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்குலாம் அப்போ டியூஷன்னா இவ்வளோ பிரச்சனையான இடம்னு எனக்கு தெரியாது. அந்த பையனுக்கு சொன்னபோது தான் டியூஷன் இவ்வளோ பிரச்சனையான இடம்னு தெரிஞ்சுது. எல்லாருமே டியூஷனில் தான் ஃப்ளாட்டாக அவுட் ஆனோம்னு சொன்னாங்க நிறையா பேர். அந்த மாதிரி ஒவ்வொரு யூத்லையும் சரி கல்யாணம் ஆனவங்களும் சரி எல்லாருக்குமே இது வந்து பெரிய தடக்கல்லாக இருக்கிற நாடி புரோபாதா வந்து இதை எடுத்து சொல்கிறாரு. அதே மாதிரி பாகவதத்தில் நிறைய உதாரணம் சொல்லியிருக்கு. இந்த மாதிரி சௌபாரி முனியை பற்றி இப்போ படிச்சிருப்பீங்க. அவர் வந்து பெரிய முனிவர், நீருக்கு அடியில் உட்காந்து தவம் பண்ணுறாரு. ஆனாலும் அவர் வந்து வேடிக்கையாக ரெண்டு மீன் வந்து விளையாடுறத பார்த்தது நாடி அதில் டிஸ்டர்ப் ஆகி மேலே வந்து ராஜாட்ட போய் கல்யாணம் பண்ணி வேணுன்னு சார் தண்ணிக்குள்ளே இருந்த நாடி உடம்புலாம் சுருங்கி ஒரு மாதிரி தவம் இருந்த நாடி ராஜா வந்து மாட்டேன்னு சொன்னால் சாபம் விட்டுருவார். நீயே அவருக்கு 50 பொண்ணை என்னமா நீயே போய் என் பொண்ணுகிட்ட கேட்டுக்க, அவன் பொண்ணு எந்த பொண்ணு கட்டிக்கினாலும் கட்டிக்கோன்னு சொல்கிறாரு. உடனே இவர் என்ன சொல்கிறாரு, ஒரு தபசக்தி நாடி சுந்தர ரூபமாக மாற்றிட்டு போய் கேட்குறாரு. கேட்டோடனே 50 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்றாங்க. சரி 50 பேரும் கல்யாணம் பண்ணி வாழ்க்கை நடத்துகிறாரு. 50 பேரும் கல்யாணம் பண்ணி ஒரு ஸ்டேஜ் தான் அப்படிங்கிற ஒரு நாள் தனியாக உட்காந்து யோசிக்கிறாரு, என் தவம் என்னாச்சு இது என்னாச்சு. இப்போ இவ்வளோ பேர் 50 பேர்னா கல்யாணம் பண்ண சும்மா வாழ்க்கை எத்தனை சண்டை சச்சரவு இருக்கும் 50 பேர்னா குடும்ப அவ்வளோ வாழ்க்கை அனுபவிச்சோடனே தனியாக உட்காந்து யோசிக்கிறாரு. ஆகா நான் என்ன பாடுபட்டு தவம் பண்ணி என்ன இருந்தேன் எங்கே போச்சு, ரெண்டு மீனை விளாண்டது தானே பாருங்க அவுட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி திருப்பி எல்லாத்தையும் விட்டுட்டு திருப்பி தவம் இருக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. ரீஸ்டார்ட் பட்டன் ரீஸ்டார்ட் பண்ண மாதிரி கிளாக்கை ரீஸ்டார்ட் பண்ண மாதிரி போகிறாரு. அதே மாதிரி இன்னைக்கு அஜாமலன் வந்து இன்னொரு வரலாறு சொல்லியிருக்கு. அவர் வந்து நல்ல குடும்பத்தில் வந்தவர், தந்தைக்கு வந்து ரொம்ப வயசாக கல்யாணம் பண்ணி இளம் மனைவி குழந்தைகள் இருக்கு. இவர் சன்னியாசி, அவர் கிரகஸ்தா, நல்ல குடும்பம் இருக்கு, எல்லாம் மனைவி குழந்தை எல்லாம் இருக்கு. போனால் தகப்பனாருக்கு பூஜை பண்ணுறதுக்கு பூ பறிக்க போனவர் ஏதோ ஒரு சீனை பார்த்துட்டாரு, தவறான ஒழுக்கத்தில் இருக்கு ரெண்டு பேரோட சீனை. அது வந்து பார்த்தவர் அந்த மனசுலேயே நம்ம பதிஞ்சு அதுக்கப்புறம் அவர் நாடி அதை வந்து மீளவே முடியாம அதே நினைவாகி நினைவா இருந்து அதே பொண்ணுகிட்டே போய் உளுந்து
வாழ்க்கை எல்லாம் மனைவியை விட்டு குடும்பத்தை விட்டு சேர்ந்து அந்த வாழ்க்கை நடத்தி அந்த வாழ்க்கை நடத்துறதுக்கு ஏராளமான பிள்ளைய அதனாடி அது நிறைவேற்ற போல கொல்ல எல்லா தவறும் செய்ய கடைசியில் 80 வயசு வரைக்கும் கடைசி வாழ்க்கை இறுதி வரைக்கும் நாசமாயிடும். அவரோட ஸ்டம்பிளிங் பிளாக்காக போயிடுச்சு, ஒரே ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் போனது. அப்போ நம்ம எல்லாரும் யோசிப்போங்க, எவ்வளோ பேர் நம்ம வாழ்க்கையில் எத்தனை போஸ்டர் பார்க்குறோம், எத்தனை டிவி, எத்தனை இன்டர்நெட்டு, இன்டர்நெட்டில் என்ன தொட்டாலும் பிரச்சனையாக இருக்கு, எது எங்கேருந்து என்ன வருதுன்னே தெரியாது. ரயில்வே டைம் டேபிள் ரிசர்வேஷன் பார்த்துட்டு இருந்தால் 100 அட்வர்டைஸ்மெண்ட் உள்ளே வருது. நான் ஒரு யாரோ ஒரு டிவோடியை பார்த்துட்டீங்கன்னா இந்த அட்வர்டைஸ் அந்த மேட்ரிமோனியில் எப்படி உள்ளே வந்துச்சு, வந்துட்டு நிறையா மேட்ரிமோனியில் பிரபு நான் அந்த ஏதோ இதை பார்த்துட்டு இருக்க மேட்ரிமோனியில் ஆட்டோமேட்டிக்காக அது உள்ளேருந்து வருது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி எனக்கே ஆச்சரியம். அப்புறம் சொன்னேன், நம்மளை பார்த்தா நானே லாகின் பண்ணி அதை பார்த்தா அந்த மேட்ரிமோனியில் அட்வர்டைஸ்மெண்ட்டு தானாக வரும். அந்த மாதிரி எல்லா ஜீவன்களும் எப்படி தப்பிச்சு வெளியே வரப்போகுதுன்னு தெரியலை. இந்த அவங்க வந்து ரெண்டு மீன் விளாண்ட பார்த்தாங்க, இவர் ஒரு தவறான சீனை பார்த்தாரு, அதுக்கு வாழ்க்கையை ஸ்டம்பிளிங் பிளாக் அவுட் ஆகிடுச்சு. நம்ம வாழ்க்கையில் வந்து உண்மையில் கிருஷ்ணர் கருணை நாடி நம்மளை இன்னும் மனுஷனாக வச்சுருக்காரு. இல்லைன்னா அந்த பகவான் நாமமும் பக்தியும் இருக்க போய் எல்லாரும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண முடியுது. இல்லைன்னா ஹோல் சொசைட்டியே தடுமாறுது, யாருனாலும் இதை விஸ்டாண்ட் பண்ண முடியும். அந்த காலத்து தண்ணிக்குள்ள வந்து தவம் பண்ண ரிஷி அவுட் ஆகுறப்ப நம்ம எந்த மூளைக்கு, ஆனா நம்ம பக்தி பகவான் நாம நம்மளை காப்பாத்திக்கிட்டு இருக்கு. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம, வேற ஒன்னும் காப்பாத்தாது. ஆனாடி யாராவது பிள்ளைகளை ஒழுங்கா உருப்படியா இருக்கணும்னு நினைச்சா, நேச்சுரலா அதை டேஸ்ட் இல்லாம இருக்கணும்னு நினைச்சா, பகவான் நாமத்தையும் பக்தியிலையும் கொண்டு வந்தாலும் ஒரே சொல்யூஷன், வேற எதுவுமே சொல்யூஷன் கிடையாது. நம்ம நினைக்கிற மாதிரி இது பெரிய தடைக்கட்டல் பிளாக்கிங் மைண்ட் ஆகிடும். ஒரு சின்ன தாட்ஸ் வந்து மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னா சுத்தி சுத்தி மனம் அதே ரவுண்ட்ல வரும், வேற எதுலயும் படிப்புல வராது, எதுலயும் வராது. இப்ப ரீசெண்டா 1 வீக் முன்னாடியோ 2 வீக்ஸ் முன்னாடியோ ஒரு நியூஸ் படிச்சேன், ஐஐடி எல்லாருக்கும் நினைக்கிறேன், ஐஐடி வந்து டாப் மோஸ்ட் இன்ஸ்டியூட் டெக்னிக்கல் இன்ஸ்டியூட்ல எல்லாமே, அது மெட்ராஸ் வந்து ஜெர்மன் கொலாபரேஷனோட 40 இயர்ஸ் முன்னாடி பண்ணது, பெரிய டாப் மோஸ்ட் வேர்ல்ட் லெவல்ல ரேங்கிங் உள்ள ஒரு இன்ஸ்டியூட். அதுல வந்து அடிக்கடி சூசைட் நடக்கும், நான் 80ல இருந்தப்பே சூசைட் நடக்கும். இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு சூசைட் நடந்திருக்கு. அந்த பையன் வந்து 2nd இயரோ 3rd இயரோ ரொம்ப பில்லியன் பையன், கிளாஸ் லீடர், சிஜிபிஏ வந்து 8.5 நம்ம வச்சுருக்கான், நல்ல பில்லியன் பாய். அவன் சூசைட் பண்ண ரீசன் வந்து ரொம்ப அந்த சைக்காலஜிஸ்ட் ஒருத்தர் வந்து அனலைஸ் பண்ணி அந்த ஹிந்துவில் கொடுப்பான், ஹிந்து பக்கத்தில் தான் பார்ப்பேன். அதில் வந்து மெயின் ரீசன் வந்து மாடர்ன் யூத் வந்து எல்லாத்தையுமே நினச்சவொடனே எல்லாம் வேணும்னு நினைக்கிறாங்க. வேண்டியது உடனே கிடைச்சா இல்லை டிப்ரெஷன் வேணும், நல்லதாக கிடைச்சது. அதே மாதிரி இந்த இண்டிபெண்டன்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் இருக்குன்னு நினைக்கணும், எனக்கு வேணும்னு ஒன்று நினைக்கிறேன், இன்னொருத்தரும் வேணும் நினைக்கிறேன், ரெண்டு பேருக்கும் கான்ட்ரடிக்ஷன் ஆச்சுன்னா எப்படி அதை சால்வ் பண்ண முடியும். அதனால அந்த பையன் வந்து காலையில் 8 மணி கிளாஸுக்கு அப்புறம் தான் போய் சூசைட் பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் அவர் முடிஞ்சவுடனே தான். அந்த மாதிரி காமனாக வந்து இந்த சைக்காலஜி வந்து அஃபெக்ட் ஆகிறனாடி அவங்க லைஃப் வந்து சரியாக புரிஞ்சுக்கிறா நாடியும், வாழ்க்கையில் வந்து சின்ன ஒரு சென்சிட்டிவ் அடிக்ஷன் குழந்தைங்க நிறைவேறாத நாடியும், இதில் நிறைவேறாத என்ன யாரோ அந்த பையன் யாரோ இன்வால்வ் ஆகிருக்கான், அந்த பொண்ணு ரிஜெக்ட் பண்ணிடுச்சோ என்னமோ இருக்கு, ஆனால் சூசைட் பண்ணுறேன். இவ்வளவு பில்லியன் ஸ்டூடெண்ட் ரொம்ப குயிக்காக, அதே மாதிரி இது ஐஐசியில் நான் இருந்தப்போ பெங்களூரில் 84 பிஹெச்டி பண்ணுற பையன், அவன் வந்து நல்ல பில்லியன் ஸ்டூடெண்ட், அவனே இதே மாதிரி சூசைட் பண்ணா, ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. வாழ்க்கையில் வந்து ஒரு சின்ன குழந்தைங்க நிறைவேறாத நாடி வாழ்க்கையே வந்து வேஸ்ட்டுன்னு நினைக்கிற வந்து எவ்வளோ ஃபூலிஷ்னஸ், அது ஒரு பக்கம் ஃபூலிஷ்னஸ், இன்னொரு பக்கம் ஃபூலிஷ்னஸ் வந்து மைண்டு கூட அதே லோட் ஆகி நம்முடைய மைண்ட் எனர்ஜி, மைண்ட் எனர்ஜி வந்து வெரி பவர்ஃபுல் எனர்ஜி, அதை வந்து வேண்டாத விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது எனர்ஜி பூரா ரீடைவர்ட் ஆகுது, நம்முடைய சக்தி பூராமே விரைய மாடுது. மனசக்தி வந்து ரொம்ப பவரானது, உடல் சக்தியும் பொருள் சக்தியும் கூட மனசக்தி பவரானது, அந்த சக்தி பூரா வேற மாதிரி, அதை தான் ஸ்டம்பிளிங் பிளாக்னு பகவான் சொல்றாரு. ஏன்னா பரிபந்தினம்னா தடைக்கல், பெரிய ஸ்டம்பிளிங் பிளாக் ஆகிடுது நம்ம வாழ்க்கை முன்னேற்றத்தில். இன்னைக்கு மாடர்ன் யூத் வந்து யாருக்குமே பொண்ணோ சரி பையனோ சரி யாருக்குமே தெரியல எப்படி அவங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்கறதுன்னு தெரியுது. ஏன்னா அவங்க மனசில் உள்ளதை கன்சல்ட் பண்ணுறப்ப கவுன்சிலிங், அதான் இப்போ எல்லா காலேஜ்லையும் கவுன்சிலிங் இருக்கு. என்ஜினியரிங் காலேஜ் கூட 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு கவுன்சிலர் போடுறாங்க கவுன்சிலிங், ஏன்னா அவங்களுக்கு வந்து பிரச்சனை யாரும் தீர்க்க முடியல. இப்போ கவுன்சிலிங்னா வெறும் டெக்னிக்கல் மட்டும் இல்லை, பர்சனல் மேட்டர் டிஸ்கஸ் பண்ணணும்,
அந்த மாதிரி எல்லா காலேஜ்லயும் ஒரு கவுன்சிலிங் சிஸ்டம் போட்டாங்க. ஐஐடியில அஞ்சு பேருக்கு ஒரு ஆள் கவுன்சிலிங், ஒரு ஸ்டாஃப் போட்டு அவங்க வந்து கவுன்சிலிங் பண்ணாங்க. காரணம் வந்து இந்த பௌத்தியை அவங்க பெரியார் நாடி, பகவான் சொன்ன வழி சொல்ற பெரியார் நாடி நாடி, பகவான் வந்து இதில் சொல்ற பெரிய அர்த்தம் இருக்கு. நம்ம வந்து வாழ்க்கையில வந்து குழந்தைமா அனுபவிக்குன்னு நினைக்கணும், ஆனால் அதை வந்து கட்டுப்பாடோட அனுபவிக்கணும். இது சொன்னால் எல்லாருக்கும் கஷ்டம் தான். அந்த காலத்தில் காலகாலத்தில் எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இப்போ கல்யாணத்தை எவ்வளோ டிலே பண்ண முடியுமோ அவ்வளோ டிலே பண்ணுறாங்க. அதனால காலகாலத்தில் கல்யாணம் பண்ணி வைக்கும்போது அது வந்து அவங்க மைண்டு வந்து செட் ஆகிடும். இல்லை அந்த காலத்தில் இந்த சைல்டு மேரேஜ் இந்த அதை வந்து எல்லாரும் வந்து நெகட்டிவ்னு சொன்னாங்க. சாஸ்திரத்தில் சொன்னால் காரணம் வந்து பிரபுபாதா வந்து கல்யாணம் பண்ணும்போது அவருக்கு 19 வயசு என்னமோ, பொண்ணுக்கு 5 வயசு 6 வயசு நினைக்கிறேன், 6 7 8 வயசு சின்ன வயசு தான் பிரபுபாதா. அதுக்கப்புறம் அவங்க ஆனால் கல்யாணம் பண்ணோடனே ரெண்டு பேரும் சேர்ந்து குடும்ப வாழ்க்கை ஆரம்பிச்சாங்கன்னு இல்லை, அந்த பொண்ணு அவங்க வீட்லேயே இருக்கும். பிரபுபாதா கண்டினியூ பண்ணி படித்து முடித்து அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு வந்து வயசுக்கு வந்தோடனே கொண்டு வந்து பையன் வீட்டில் விடுறாங்க. இதில் அட்வான்டேஜ் என்னென்னா, கல்யாணம் ஆயிடுச்சுன்னு போது இந்த பிரபுபாதா சொல்கிற மாதிரி, இந்த பக்கோட்டை சொல்கிற மாதிரி மனசில் வந்து எனக்குன்னு ஒரு பொண்ணுன்னு முடிவாயிடுச்சுன்னா பையனோட மனசு டீவியேட் ஆகணும். அதே மாதிரி பொண்ணுக்கும் இந்த மாதிரி எனக்குன்னு ஒரு பையன் முடிவாயிடுச்சுன்னு ஹஸ்பண்டுன்னு இருக்கானவனே அவனோட மனசும் டீவியேட் ஆகாம இருக்கும். இதனாடி ரெண்டு பேரும் வந்து வயசு அந்த கிராஸ் ஆகும்போது டீனேஜோ இந்த பர்டிகுலராக அந்த ஃபெபர்டி ஏஜில் வந்து மனம் வந்து செதறாம இருக்கும். அதுக்கானத்தினாலே அந்த காலத்தில் இந்த ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஆனால் நவீன காலத்தில் வந்து ரெண்டு பக்கமும் தப்பு இருந்துச்சு. அவங்க வந்து இதை பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் சோகத்துக்காகவும் மட்டுமே ஈடுபடுத்தின நாடியும், அடுத்து அவங்க வாழ்க்கை நாசமான நாடியும் அது சரியில்லாமல் போயிடுச்சு. முக்கியமாக சுருக்கமாக என்னென்னா, மனம் வந்து பக்குவப்படணும்னா இந்த குடும்ப வாழ்க்கையில் கட்டுப்பாடோடு இருக்கணும். குடும்ப வாழ்க்கைனா கணவன் மனைவியோடு மட்டும்தான் வாழ்க்கை இருக்கணும். அதுலேயும் 1000 கட்டுப்பாடு இருக்குது. யாராவது குடும்பஸ்தர் வேணும்னா என்கிட்ட கேட்டுப்போங்க, பெரிய லிஸ்டே இருக்குது. அந்த மாதிரி வெளியே சொன்னால் யாரும் பயந்து போவீங்க, ஆனால் நான் சொல்லவே இல்லை லிஸ்டே இருக்குன்னு. ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவ்வளோ கட்டுப்பாடு இருக்குது. அதுபோக கிருஷ்ணரே சொல்கிறேன், இந்த மாதிரி குடும்ப வாழ்க்கை வந்து கர்ம அவிருத்தோ பூதேசு காமோஷ்மி பரதர்ஷபான்னு கீதையில் சொல்கிறார். கர்மத்திற்கு முரண்படாத இந்த குடும்ப வாழ்க்கை நான் தான் சொல்கிறாரு. இந்த வாழ்க்கையில் வந்து படிப்படியாக முன்னேறி வரும்போது கணவன் மனைவியும் பக்தியோடு முன்னேறி வரும்போது இந்த குடும்ப வாழ்க்கையில் வந்து வரக்கூடிய பிள்ளைகளும் பக்தியில் வளர்த்து வரும்போது, அவங்க வீட்டில் சாப்பிடக்கூடிய பிரசாதமாக இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பக்தியில் வரக்கூடிய பக்தர்களுக்கு வந்து இந்த ராட்சரீர உமோஷனல் காமக்ரோத உத்தவ வேகம், இந்த காமக்ரோத வேகத்தை வந்து இந்த உடம்பு விடுறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட்டு கன்சிடரபுளாக குறைக்கலாம். கொஞ்சம் பாக்கி இருக்கலாம், அது அடுத்த பிறகு பாக்கி வச்சிடலாம். ஏதோ முன்னேற்றமாவது இருக்கும். இதுதான் உடம்பு இருக்கிறதோட நோக்கம். இல்லைன்னா அனுபவிக்கிற நாடி யாருக்கும் வந்து அந்த சுகம் வந்து கீழே போகிறது இல்லை. அதுக்கும் பாகத்தில் உதாரணம் யாதியோட கதை. யாதி மன்னனும் யாரும் தேவயானி தானே, தேவயானியும் யயாதி தானே, தேவானி யயாதி. தேவயானி வந்து சுக்கராச்சாரியரோட மகள், தேவயானி சாரி தேவானி வந்து சுக்கராச்சாரியோட மகள், யயாதி வந்து மன்னன். தர்மிஷ்டா வந்து ராஜாவோட பொண்ணு, தேவயானி தான் இது பொண்ணு. அந்த தர்மிஷ்டா வந்து அசுரகுல ராஜாவோட பொண்ணு. அதனாடி இந்த கல்யாணம் பண்ணி தேவயானி ஒரு சூழ்நிலையில் கல்யாணம் பண்ணிடுறாரு. கல்யாணம் பண்ணவுடனே அவளுக்கு தர்மிஷ்டா வந்து ராஜாவோட அசுர ராஜாவோட மகள். அவளோட வந்து ரொம்ப தேவயானி கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டுனாடி அவளை எனக்கு பணி பண்ண அனுப்பணும்னு ராஜா கேட்குறாங்க. உடனே அவன் ராஜா வந்து பணி பண்ண தன் மகளை வந்து சுக்கராச்சாரிய குருவோட மகளுக்கு பணி பண்ண அனுப்பி வைக்கிறார் கல்யாணத்தோட. ஆனால் அப்போவே தேவயானி சொல்ற, நீ வந்து எந்த யார் ஏழாதி மன்னன்ட்ட நீ சர்மிஷாவோட எந்த ரிலேஷனும் வச்சுக்க கூடாது, கண்டிப்பாக கூடாதுன்னு சொல்ற. ஆனால் பணி பெண்ணாக இருந்த நாடியும் அந்த ராஜாவோட மகளாக இருந்த நாடியும் இவளுக்கு தெரியாமலே சர்மிஷ்டாவோட ரெண்டு பேரோட வாக்கு நடத்தி அவருக்கு வந்து கல்யாணம் ஆகி ரெண்டு பேரும் சர்மிஷ்டாவுக்கும் ரெண்டு பிள்ளைங்க, 3-4 பிள்ளைங்க, இவருக்கு ரெண்டு பிள்ளைங்க. அது பின்னாடி தெரிய வந்தோடனே தேவயானி வந்து விட்டுட்டு போயிட்டார் சுக்கராச்சாரியர். சுக்கராச்சாரியர் வந்து ஏதாவது இந்த மாதிரி செஞ்சானவனே சாபம் விட்டுறாரு, நீ இந்த இளமை இருக்கப்பதான் இந்த திருமரை வாழ்க்கை நடத்தினா உனக்கு முதுமை இப்பவே வரட்டும், நீ வாழ்க்கையை அனுபவிக்க முடியாமல் முதுமை வரட்டும். முதுமை வந்தவனே ஏதாவது வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு. இந்த மாதிரி
மனசுல இருந்து எனக்கு நிறைய அனுபவிக்கணும்னு ஆசை இருக்கு, அதுக்குள்ள முழுமையை கொடுத்துட்டீங்களேன்னு சொல்லி மாமனார்ட்ட கேட்கிறாரு. சுக்கராச்சாரியர் வந்து மாமனார், நீங்க இந்த மாதிரி சாபம் விட்டீங்களே, இன்னும் எனக்கு அனுபவிக்கணும்னு ஆசை இருக்கு, உலக வாழ்க்கை என்ன செய்ய? உடனே சுக்கராச்சாரியர் வந்து, இந்த சாபத்தை வேணா லேசா மாற்றி அமைக்கிறேன், இந்த உனக்கு யாராவது, இது பாகவதத்துல இருக்கு, நான் சொல்ற பாகவதத்துல சொன்னேன், சினிமல் பாகவதத்துல, உனக்கு போல யாராவது முதுமையை எடுத்துக்கிட்டு இளமையை கொடுத்தாங்கன்னா நீ அனுபவிச்சுக்கோன்ற. உடனே நாலு பிள்ளைகள் அஞ்சு பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையாவது கூப்பிட்டு கெஞ்சுறாரு. மூத்த பையனை கூப்பிட்டு கேட்கிறாரு, அப்பா நீ வந்து கொஞ்சம் முதுமையை எடுத்துக்கோ, உனக்கு ராஜ்யம் மூலம் தர்றேன், எனக்கு கொஞ்சம் இளமை கொடுங்க, அனுபவிக்கணும் அப்படின்றாரு. அவர் சொல்றாரு, இல்லை நான் வந்து காலகாலத்தில் என் வாழ்க்கை அனுபவிச்சு முடிச்சுட்டு நான் என்னோட ஆன்மீக வாழ்க்கைக்கு முன்னேற்றத்தை தேட வேண்டாம், உங்கள்கிட்ட நான் முதுமையாக்கு வாங்கிட்டு நான் இருந்தால் எனக்கு தள்ளி கொடுமை எல்லாமே அதனாடி வேண்டான்றாரு. ரெண்டாவது பையன், மூணாவது பையன், எல்லா பையனும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. கடைசியில் ஒரே ஒரு பையன் மட்டும் ஒத்துக்கிறாரு. சரி, அந்த பையன் கடைசியில் கெஞ்சையில், ஒரு 1000 வருஷம் கொடு, நான் வந்து ஒரு அந்த காலம் முந்தின யுகங்களில் வாழ்க்கை அதிக நாள், நான் கொஞ்சம் இளமையை அனுபவிச்சுட்டு அப்புறம் உனக்கு நான் திருப்பி நான் முதுமையை எடுத்துக்கிறேன், நீங்க வந்து ராஜபுரம் ஆண்டுக்கணும்னு சொல்றாரு. இந்த பையன் வந்து அப்பா மேல அவ்வளோ பிரியத்தினாடி சன்னி ஏற்றுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ஏழை திரும்பி வந்தவொடனே இவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கை நடத்துறாங்க. கடைசியில் வாழ்க்கை முடிவுலையும் இந்த மாதிரி எவ்வளோ காலம் இந்த சுகம் இருந்தாலும் முடிவில்லைன்னு சொல்லி ஒரு கதை மாதிரி அவங்க வாழ்க்கையவே ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க, தேவயானியும் ஏஆதியும். நல்லா இருக்கும் பாகவதத்தில் அந்த ஒரு பக்கம் மட்டும்தான் நம்ம படிக்கணும், இன்னொரு பக்கம் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் போர்ஷன் ஸ்கிப் பண்ணக்கூடாது. அதில் வந்து ரெண்டு பேரும் எவ்வளோ வாழ்க்கை வந்து தற்காலிகமானது, சுகம் எவ்வளோ அனுபவிச்சாலும் முடியாதுன்னு சொல்லி ரெண்டு பேரும் ஸ்ட்ராங்காக முடிவெடுத்து பையனை கூப்பிட்டு இருந்தாப்பா, நீ இளமையை வச்சுக்கோ, நான் முதுமையை கொண்டு ரெண்டு பேரும் காட்டுக்கு போயிடுறாங்க. போய் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பகவானை கூப்பிட்டு ரெண்டு பேரும் பகவான்கிட்ட பேசுகிறாங்க. அர்த்தம் என்னன்னா, எவ்வளோதான் அனுபவிச்சாலும் சுகத்துக்கு முடிவு கிடையாதுன்னு அந்த தேவியையும் தேவையானையும் முடிவுக்கு வராங்க. இன்னும் 10,000 வருஷம் அனுபவிச்சாலும் இது முடியாது, ஏன்னா இது வந்து சொரீர சுகம் மாதிரி, சுகம் வந்து சொரிய சொரிய ஊழல் அதிகமாகவே குறையாது. அதே மாதிரி இந்த குழந்தைங்க சுகம் வந்து அனுபவிக்க அனுபவிக்க கூடுமாவிலேயே குறையாது அப்படின்னு அவங்க முடிவுக்கு வராங்க. இந்த மாதிரி பாகவதம் வந்து ஏகப்பட்ட வரலாறு வந்து நமக்குலாம் அறிவுரை சொல்ல மாதிரி கொடுத்துருக்கு. பகவான் வந்து அந்த பேஸில் தான் சொல்கிறாரு, இந்த மாதிரி குடும்ப வாழ்க்கை இதோ வந்து இன்னைக்கு நவீன காலத்தில் வந்து ரொம்ப சீப்பாகவும் சீரழிஞ்சு இருக்கிறனால தான் டிப்ரெஷன். பிரபுபாதம் அமெரிக்கா போனப்போ ஏன்னா அவங்க பூரா அந்த மாணிக்க வாழ்க்கை வாழ்ந்ததோட பலன் வந்து எதுலேயுமே விருப்பம் இல்லாமல் கிப்திகளாக மாறினாங்க. கிப்திகள்னால் எதுவுமே நல்ல இன்டெலிஜென்ட் பர்சன், மோஸ்ட் இன்டெலிஜென்ட் பீப்புள், எல்லாம் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க, ஆனால் வாழ்க்கையில் எல்லாத்தையும் கண்டமானிக்கு அனுபவிச்சனாடி அவங்களுக்கு அதில் டிப்ரெஷன் ஆகி என்ன செய்யறதுன்னு தெரியாமல் வாழ்க்கை கண்டமானிக்கு வாங்கணும். ஆனால் இந்த கட்டுப்பாடான வாழ்க்கை வந்து நமக்கு பாதிக்கும். பிரபாதம் 100 தான் ராஜபாட்டையில் போனாலும் ஆக்சிடென்ட் நடக்கும்றார். போர்வை போட்டால் ஆக்சிடென்ட் வராது, நாங்கள் போர்வையிலேயே ஆக்சிடென்ட் நடக்கும்னு அர்த்தம். ராஜபாட்டைன்னா நம்ம எக்ஸ்பிரஸ் வே, இங்கெல்லாம் நேஷனல் வே தான், நேஷனல் வே போர்வையெல்லாம் சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம இந்தியாவிலே ஒரு 4 வே தான் எக்ஸ்பிரஸ் வே இருக்கு. உதாரணத்துக்கு பரோடாவிலேருந்து அகமதாபாத்துக்கு 120 கிலோமீட்டர், எந்த இடமே கிராசிங் கிடையாது, இந்த ரோடு ஸ்ட்ரைட்டாக போகும். இப்போ எல்லா வண்டிகளும் மேலே போகும், குறுக்க உள்ளதுலாம் பிரிட்ஜு, இது பிரிட்ஜு கூட ஏறாது, அவ்வளோ ஸ்பீடாக. எக்ஸ்பிரஸ் வேனு பேர், நேஷனல் ஹைவே அத்தாரிட்டிஸ் எக்ஸ்பிரஸ் வேனு போட்டுப்பாங்க. அதெல்லாம் வந்து ஸ்டீரிங்கை பிடிச்சிங்கன்னா நேராக பாயிண்ட்டை போயிட்டு இருக்கு. 120 பாஸ்கோஸ் ப்ரோக்லாம் ஜெவமணிக்கிட்டே 140 ஓட்டிட்டு போறாரு, இவங்க கூப்பிட்டு போறாரு. இவங்க வந்து ஒரு கையில் ஜெவமணிக்கிட்டு ஒரு கையில் வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு அந்த எக்ஸ்பிரஸ். அதுலேயும் ஆக்சிடென்ட் நடக்கும்றாங்க. அந்த மாதிரி முக்கியமாக ஆக்சிடென்ட்னா எல்லா இடத்துலையும் அதனாடி ப்ரோபாத எதுக்காக சொல்றாருன்னா, எக்ஸ்பிரஸ் வேணா 1000 கட்டுப்பாடு, இந்த டைட்டானிக் இது மாதிரி ஷிப்பு மாதிரி, டைட்டானிக் ஷிப் வந்து உருவாக்கி அந்த ஃபர்ஸ்ட் வாயில் 1000 சேலஞ்ச் விட்டாங்க. இந்த ஆக்சிடென்ட் மொதல் ட்ராவல்லே ஆக்சிடென்ட் ஆச்சு, அதான் டைட்டானிக் இன்னும் அந்த படம் வந்துருக்காரு. கடவுள் நாடி கவுக்க முடியாதுன்னு சேலஞ்ச் விட்டாங்க, முதல் இதுலயே கவுந்துருச்சு போட்ட முடியுது. அந்த மாதிரி பிரபாதம் ஏன் சொல்றாங்கன்னா, இந்த கட்டுப்பாடான வாழ்க்கை தானே, அதனாடி நான் சேஃபா இருக்கேன்னு சொல்லி இந்த ரோடு ரொம்ப சேஃப்டியான ரோடு, போர்வை எவனும் கிராஸ் பண்ணி வர மாட்டாரு. நம்ம ஊர்ல எத்தனை போர்வையில கிராஸ் எதிராக வர்றாங்க, அந்த மாதிரி டெல்லியிலேருந்து உண்டாம போல அந்த பக்தி ரசாமத மகாராஜா அவர் வந்து சடனாக அந்த பிரேக் போட்டால தானே ஒரு ட்ரக்கு கொடுக்க வந்துட்டான். அவர் முகம் பூரா 6 மாதம் ட்ரீட்மெண்ட் எடுத்தார் அந்த முன்னாடி சீட்டில் முத்தி. அந்த மாதிரி நம்ம நினைக்கிறது வந்து குடும்ப வாழ்க்கையிலோ கட்டுப்பாடான வாழ்க்கையோ வாழ்ந்தோம்னாலும் டேஞ்சர் இருக்குன்னு சொல்கிறார் ப்ரோபாதம். முதல் வந்து
நீ வந்து கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கை வாழாத, கட்டுப்பாடோட வான்னு சொல்றாரு. அடுத்து கட்டுப்பாடான வாழ்க்கைக்கு அதுலயும் டேஞ்சர் உண்டுன்றது. உதாரணம் வந்து ராஜபாட்டையில போனாலும் ஆக்சிடென்ட் நடக்கும்ன்றாரு. அதாவது நீ எவ்வளவுதான் சேஃப்டியான கட்டுப்பாடோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோட தான் இந்த போர்வையெல்லாம் டெவலப் பண்ணியிருக்காங்க, ஆனாலும் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனே மீறி ஆக்சிடென்ட் நடக்குது. பிரபாத அதைத்தான் சொல்றாரு. ராஜபாட்டைகளையும் கூட விபத்து நேர வாய்ப்புகள் இருப்பது போலவே சாஸ்திர விதிகளின் கீழான புலன் உச்சியும் கூட ஒருவனை வீணடிக்கலாம். எவ்வளவு கவனமாக பாதுகாக்கப்பட்ட விதிகளிலும் அபாயமே இருக்காது என்று எவரும் உறுதி கூற முடியாது. அதனாடி நம்ம வந்து யாருமே சேஃப்டியா இருக்கோம்னு நினைக்க முடியாது. நம்ம ரோடு நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு, ஆக்சன் நடக்கணும், அதனாடி நான் கட்டுப்பாடான வாழ்க்கை இருக்கேன், பர்ஃபெக்டா நாங்க எல்லாரும் இருக்கோம்னு சொல்ல முடியாது. அதுலயும் ஆக்சன் நடக்கணும். என்ன ஆக்சன்? இந்த ஸ்டம்பிளிங் பிளாக் பிரபாதர் சொல்றாரு. எனவே சட்டத்திட்டத்துக்கு உட்பட்ட புலனின்பமும் ஒருவனை நிலைவரச் செய்யலும் வாய்ப்புகள் மிக உள்ளன. எனவே விதிகளுக்கு உட்பட்ட புலன்களுக்கான பற்றும் எவ்வாறேனும் தவிர்க்கப்பட வேண்டியது. பிரபாதர் போத கட்டுப்படாத இல்லாத ஜீவனுக்கு இந்த கன்செஷன் சொல்றாரு, குடும்பம் அந்த மாதிரி. ரெண்டாவது வந்து அந்த கட்டுப்பட்ட அதுலேயும் கொஞ்சம் விடணும், கொஞ்ச காலத்துக்கு தான், அது பெர்மனண்டா கூடாது. ஏன்னா அதையும் விட்டாதான் அந்த ஜீவன் வந்து வெளியே வர முடியும்னு சொல்றாரு. ஏன்னா அந்த ஜீவன் வந்து அந்த நிரந்தரமா மாட்டிக்கிறோம். நம்ம வந்து கட்டுப்படான வாழ்க்கையில இருக்கிறனாடி சேர்த்துன்னு சொல்ல முடியாது. அந்த கட்டுப்பாடான வாழ்க்கையும் அதுல உள்ள புலனின்பமும் தவிர்க்கப்பட வேண்டியதுன்னு சொல்றாரு. இது எப்படின்னா நம்ம டாக்டர்ல சொல்ற மாதிரி ஒருத்தர் யாரோ போதைக்கு அடிமை ஆகிட்டா, நான் ஏற்கனவே இந்த நியூஸ் லெட்டர்ல அந்த இது போட்டிருந்தோம், யாரும் படிச்சீங்களா என்னன்னு சொல்ல, 4-5 மாசம் முன்னாடி போதைக்கு அடிமை ஆகிட்டா உடனே போதை டக்குன்னு நிப்பாட்டினா கைகாலெலாம் விடுவிடவும் நடிங்க. நிறைய பேருக்கு அந்த அடிக்டா நம்மளுக்கு கைகாலெலாம் நடந்து பார்த்துருக்காங்க. அதனாடி இந்த டாக்டர் வந்து என்ன செய்வாங்க, முதல் சிஸ்டமேட்டிக்காக காலையில் ஒரு இவ்வளவு எத்தனை மணி, சாயந்தரம் எத்தனை மணின்னு அவங்களே கொடுப்பாங்க. முதல் அளவில்லாமல் குடிச்சிட்டு வந்தோடு அளவோடு குடிக்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மருந்தும் பேரலாக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்ச காலம் ஆனவனே, ஒரு மாதமாக ஆனவனே காலை மட்டும் கொடுப்பாங்க, மருந்தும் பேரலாக கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு நேரம் விட்டு, ஒரு நாள் விட்டு, ஒரு நாள், அப்புறம் ஒரு வாரம் ஒன்று, அப்புறம் விடுவாங்க. அதே மாதிரி தான் குடும்ப வாழ்க்கையிலையும் வரக்கூடிய இந்த போதையும் பல பிறவியில் வரும். புழுபூச்சியிலேருந்து எந்த ஜீவன் தான் இதில் விடுபட்டது? எல்லா பிறவிலையும் இந்த போதை இருக்கிற நாடி பகவான் வந்து கல்யாணம் கட்டுப்பாட்டில் கவனமாக அதை வந்து அளவோடு அனுமதிக்க சொல்கிறாரு. அது நாடி டாக்டர் காலையிலையும் சாயந்தரமும் அளவோடு கொடுத்த மாதிரி கட்டுப்பாடோடு இந்த குடும்ப வாழ்க்கையை நடத்தி வரும்போது அடுத்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை வந்து விடுபட்டு வெளியேறி வரும். அதுதான் பிரபாதர் சொல்றாரு. முன்னாடி இதுல நிரந்தரமாக முடி இருக்கக்கூடாதுன்னு ரெண்டாவது நாள் சொல்றாரு. ரொம்ப டீப்பான அர்த்தம் உள்ளதான் ஸ்லோகம். அதனாடி சுருக்கமாக வந்து இன்னைக்கு நவீன ஜென்ரேஷன் வந்து இந்த பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷனை புரிஞ்சுக்கிறாது நாடி இன்னைக்கு வந்து எல்லாருமே நாசகரமாக போகிறாங்க. இது இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று. இன்ஸ்ட்ரக்ஷன் புரிஞ்சவங்களுக்கு ஃபாலோ பண்ண முடியாதுக்கான வந்து எல்லாருக்கும் தெரியும் எது தப்பு எது ரைட்டுன்னு யாரும் சொல்ல வேண்டியது. எல்லாருக்கும் எந்த செயல் தப்பு எந்த செயல் ரைட்டுன்னு எல்லாருக்கும் முடியும். ஆனால் விட முடியாததுக்கு காரணம் பகவான்கிட்ட பக்தி வராத நாடி, உலக விஷயங்களில் மனம் மூழ்கி கிடக்கிற நாடி பக்தி வரா, அந்த பக்தியில் வர்றதுக்கு வாய்ப்பு வரும்போது எப்பெல்லாம் விஷயங்களை வந்து ஈடுபாடு விலகு செய்யும். பிரபாத கடைசியில் நீட்டாக முடிக்கிறாரு. இந்த பக்குவத்தை கொஞ்சம் நீட்டாக நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா சொன்னோம். எனவே வாழ்வின் எண்ணிலையிலும் கிருஷ்ணனோட வந்து விலகி நிற்க ஒருவன் எண்ணவே கூடாது. எல்லா விதமான புலன்பட்டுகளையும் விடுபடுவதன் முழு நோக்கமே கிருஷ்ண உணர்வு நிலையில் அமைவதுதான். பகவானோட கிருஷ்ணபக்தியில் ஈடுபட்டாதான் இந்த புலன்களிலிருந்து விடுபட முடியும். மொழிய வேற எந்த விதமானதும் முடியாது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய அன்பு தொண்டில் ஈடுபட்டவனின் செயல்களோ எல்லா விதமான புலனின்ப செயல்களிலிருந்தும் ஒருவனை பற்றவரச் செய்கின்றன. பகவான்கிட்ட பற்று செயலில் ஈடுபடும் போது படிப்படியாக நம்ம வந்து மற்றதில் பற்றலாமல் போயிடும். அதனாடி தான் நம்ம வந்து இந்த பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம யார்கிட்டையும் சொல்லலை, இதை செய்ய இதை செய்யாதேன்னு சொல்லலை. பகவான் நாமத்தை சொல்லு, பிரசாதம் சாப்பிடு, ஆட்டோமேட்டிக்காக இதை வந்து ட்ராப் ஆகிடும். இந்த டாக்ஸும் இந்த மைண்டு கண்ட்ரோலும் இந்த இதுவும் இயற்கையாகவே வந்து சேரும். அதான் பிரபாதம் முடிக்கிறார் கடைசியில். பகவான்கிட்ட வந்து பற்றில் ஈட்டு செயலில் ஈடுபடும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து மனம் வந்து கட்டுப்பாட்டுக்கு வரும். இது வந்து சுலபமான விஷயம். இன்னைக்கு வந்து இதெல்லாம் பகவத்கீதை வந்து இவ்வளோ அருமையான விஷயங்களை எடுத்துக்கிட்டு பிரபாதவில் எதுவுமே எடுத்து சொல்கிறாரு. இதெல்லாம் நம்ம வாழ்க்கை பிரச்சனைக்கு தீர்வு இல்லை. இந்த சின்ன பிரச்சனை தீர்வு இல்லாமல் தானே இன்னைக்கு நம்ம பாப்புலேஷன் மொத்த ஜனத்தொகையில் சின்னவங்களும் பெரியவங்களும் தடுமாறுறாங்க. ஏன் இந்த எளிமையான ஒரு ஸ்லோகம், எளிமையாக ஈடுபாடு, நம்ம மனசை எப்படி கட்டுப்பாடு கொண்டு வரணும், எப்படி நம்ம வழி கொண்டு போடுறது, வாக்கிடணும் அப்படின்னு எல்லாமே இதில் தெளிவாக சொல்லியிருக்காரு. குறிப்பாக வந்து மனமான வாழ்க்கை வந்து
கம்பளிங்களா கடைக்கலாம் பரிபந்தினவும் சொல்ற கடைக்கலாம் நிற்கும். அங்கு விடுபடுறதுக்கு முதல் கட்டுப்பாடான வாழ்க்கை, ரெண்டாவது ஸ்டேஜ் கட்டுப்பாடான வாழ்க்கையிலேயே அந்த குழந்தைங்க விட வைக்கணும். அந்த மாதிரி விடும்போது அதுக்கு ஒரே வழி வந்து கிருஷ்ணபக்தி. மூணு பாயிண்ட் இந்த கட்டுப்பாட்டில் சொல்றாரு. முதல் வந்து கட்டுப்பாடு நம்ம பந்தப்பட்டனா உலக வாழ்க்கையில் ஈடுபாடு உள்ள ஜீவன், அதனால நமக்கு வந்து கட்டுப்பாடாக வேண்டியது. அந்த இது வந்து காமசம் வந்து ஒரு உதாரணம். இதே மாதிரி நாக்கு சுகம், ஒவ்வொரு சுகத்துக்கு அந்த மாதிரி எப்படி நாக்கு சுகத்தை கட்டுப்படுத்தினா பிரசாதமும் பகவான் நாமமும். அதே மாதிரி ஒவ்வொரு சுகத்தையும் வழிபடுத்தி கட்டுப்பாடோடு அனுபவிக்கணும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ் வந்து அந்த கட்டுப்பாடோட சுகத்தையும் விடணும். அதுக்கு ஒரே வழி வந்து பகவானுக்கு சேவையும் பக்தியும் தான். பகவான் நாம சொல்லிட்டு வரையில இதெல்லாம் பெரிய ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, நமக்கு ரிசல்ட் வந்துடும். அந்த மாதிரி படிப்படியாக ஒவ்வொரு பிரச்சனையும் நம்ம தனியாக யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. பிரபலாம் வந்து எடுத்து கொடுத்த மாதிரி இன்னைக்கு நவீன காலத்தில் வந்து நம்முடைய வாழ்க்கையில் வந்து நிறையா பேர் வந்து எவ்வளவோ கழிவு தொடர்பு நாடி எல்லா தீய செயல்களும் நமக்கு சுலபமாக ஈஸியாக கிடைக்குது. ஆனால் அதுலேருந்து விடுபட முடியாமல் மனம் அதில் ஈடுபடும் போது பெரிய தடைக்கல்லாக சாதாரண படிப்போ சாதாரண குடும்ப வாழ்க்கையோ எதையுமே கண்டினியூ பண்ண முடியாமல் எல்லாரோட வாழ்க்கையும் தடுமாறி நில தடுமாறி நிற்கும். அந்த ஸ்டேஜ்ல இருந்து சொசைட்டி வெளிவிட்டு வெளியே வரணும்னா ஒரே வழி வந்து கிருஷ்ணபக்தி இருந்தேன். அதனாலே நீங்கள் எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கலாம், நம்ம வேற எந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னாலும் இந்த கிருஷ்ணபக்திக்கு வரவங்க நிறைய 70 தாங்க சார், மற்ற ஆன்மீகத்துக்கு சொல்கிற இடங்கள்லாம் போனீங்கன்னா 60-70 தாங்கவங்க தான் வருவாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் பிலோ 20-25 தான் வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு குயிக்காக பிக்கப் பண்ணிடுறாங்க சொல்யூஷன். அந்த மாதிரி இது வந்து அவ்வளோ பெஸ்ட் சொல்யூஷனாக இருக்குது. இந்த மாதிரி ரொம்ப எளிமையான சொல்யூஷனை நம்ம நாடி கட்டுப்பாடு பக்கமும் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாடி கண்டிப்பாக நம்ம எல்லாரும் பயன்படுத்தி இந்த நவீன காலத்தோட தாக்கல் நம்மளை தாக்காதபடி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், ஷீல்டிங் பண்ணிக்கணும், இல்லை இம்யூனைசேஷன் பண்ணிக்கணும்னா எது வேணாலும் போடுங்க. ஷீல்டிங், இம்யூனைசேஷன், ப்ரொடெக்ஷன் எது போனாலும் ஒரே இது வந்து ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் ஹரே ராம். பிரபுபாதா அதுக்காக இந்த மாதிரி செட்டப்பை வந்து உலகம் முழுதும் அமைச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 500 சென்டருக்கு மேலே இருக்குது, இந்தியாவில் மட்டுமே 100 மேலே இருக்குது. எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணலாம், எல்லாரும் வரலாம், எல்லாரும் பக்தர்கள் உதவி செய்யிருக்காங்க, கைட் பண்ணிருக்காங்க, கவுன்சிலிங் பண்ணிருக்காங்க. முயற்சி உங்கள் கையில் தான் இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னாலும் ஈஸியாக அந்த பிரச்சனையிலேருந்து விடுபட முடியும். இது வந்து பெரிய கிஃப்ட் நமக்கு கொடுத்த, கீதையும் பிரபாதம் நமக்கு எடுத்து கொடுத்த விதமாக தயவுசெய்து பயன்படுத்திக்கணும். ஹரே கிருஷ்ணா.